ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, பிரம்ம முகூர்த்த பூஜையில 21 நாட்கள் நீங்க பூஜை செய்தாலே போதும், நீங்க ஆசைப்பட்டதை அடையலாம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்யணும், இந்த வழிபாடு மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, நீங்க எது கேக்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். இதற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. இந்த வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இந்த தகவல் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். திவ்யக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அதிகாலையில எழுந்து நம்ம பூஜை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேர வேலையில சிரமம் பார்க்காம காலையில கொஞ்சம் நீங்க எழுந்திருக்கணும். அதிகாலையில எழுந்து சுறுசுறுப்பாக நீங்க சில வேலையெல்லாம் செய்தாலே நமக்கு நாள் முழுவதுமே எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்றது சாஸ்திர உண்மை. அதிகாலை வேலைய நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். யார் ஒருத்தர் வீட்டுல அதிகாலையில எழுந்து பூஜை செய்யறாங்களோ அவங்களுடைய குடும்பம் தலைக்கும். குழந்தைகள் இந்த நேரத்துல எழுந்து படிச்சா அவங்க நல்லா படிப்பாங்க. கணவன் மனைவி இரண்டு பேருமே அதிகாலையில எழுந்து பூஜை செய்தால் நல்லது. இல்ல குடும்பத்தில் ஒருத்தராவது மனைவியாவது எழுந்து பூஜை பண்ணலாம். யாருக்கெல்லாம் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணுமோ அவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 21 நாள் வழிபாட செய்து பாருங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அதிகாலையில சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரம் முன்பாக வருகின்றது. இப்போ உங்களுடைய நாட்டுல சூரியன் 6 மணிக்கு உதிச்சதுன்னா அதற்கு 1.5 மணி நேரம் முன்பாக பிரம்ம முகூர்த்த வேலை ஆரம்பிக்கின்றது. அதனால நீங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்காவது வீட்டுல தீபம் ஏத்துங்க. 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் தேவர்களும் பித்ருக்களும் நம்முடைய வீடு தேடி வருவாங்க. அதற்கு உன்னதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தா அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும், இந்த சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் அதிகாலை நேரத்தில் கதவை திறந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். தேவர்களும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போவாங்க, நம்முடைய பித்ருக்களும் வருவாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பிரம்ம முகூர்த்த வேலை பூஜையை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுனால எழுந்திருக்கக்கூடிய நேரம், அதற்குண்டான பயன்கள், என்ன பூஜை செய்யணும், எத்தனை விளக்கு ஏத்தணும், காலையில ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணுமா, கோலம் போடணுமா, வீடை பெருக்கணுமா, இதை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். சரி, நமக்கு என்னென்ன பயன்கள் இதன் மூலமாக கிடைக்கும்? உங்களுக்கு திருமண தடை வீட்டுல இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அகலும். உங்களுடைய பெண்களுக்கோ மகனுக்கோ ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து 21 நாட்கள் மட்டுமாவது இந்த பூஜையை தவறாமல் பண்ணணும். பெண்கள் மாதவிடாய் காலத்தை தவிர்த்து மற்ற நாட்கள்ல இது தொடர்ந்து நீங்க இந்த பூஜையை செய்யலாம். கடன் சுமை தீரும். உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ மனதார அது கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய நபரை நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பூஜையை நீங்க செய்யலாம். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல கோமாதா இருந்தா கோமாதா பூஜையை நீங்க செய்தாலுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பலன்கள் அதிகமாக கிடைக்கும், நினைத்த காரியம் நடக்கும்னே சொல்லலாம். நம்ம பசுமாட்டிற்கும் அதனுடைய கன்றுக்கும் இந்த நேரத்துல பூஜை செய்யும் பொழுது இதை வந்து ஒரு விசேஷமான பூஜை, கோ பூஜை, கோமாதா பூஜைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பூஜையை 4.5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக, அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க முடிக்கணும். அதாவது வீட்டுல கோமாதா சிலை இருந்ததுன்னா அந்த கோமாதாவிற்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீப தூப ஆரத்திகள் எல்லாமே செய்து வழிபாடு செய்யலாம். இதை தான் நான் கோ பூஜை அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா, 21 நாட்கள் இந்த பூஜையை செய்ய சொல்லியிருக்கீங்க, எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். அறிவியல் ரீதியா எந்த ஒரு
விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பித்தாலும், அதாவது நீங்க புதிதாக ஆரம்பிக்க போறீங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கு பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 நாளாவது ஆகும் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு. சரி, இந்த பூஜையை கூட நம்ம 21 நாள் கண்டிப்பா செய்யலாம். எந்த ஒரு சோம்பேறித்தனமும் நமக்கு இல்லாம, சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, காலையில எழுந்துக்கிறதுக்கு எல்லோருக்குமே சிரமமா இருக்கும். ஒரு 3 நாட்கள் நீங்க முயற்சி செய்து பாருங்க, காலையில எழுந்து பாருங்க, தொடர்ந்து அதுவே உங்களுக்கு வழக்கமாயிடும். ஒரு 21 நாட்கள் எப்படியாவது செய்தே ஆகணும்னு செய்து பாருங்க. சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். பூஜையை செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க. நீங்க வெள்ளிக்கிழமையா நீங்க தொடங்குற நாள் வந்து இருக்கணும், வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க. இல்லை நீங்க இந்த பதிவை வந்து எந்த நாள்ல பாக்குறீங்களோ அப்பொழுது, வெள்ளிக்கிழமை எப்பொழுது வருதோ அதுல இருந்து ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாள் அப்பொழுதுல இருந்து ஆரம்பிக்கலாம். வீட்டுல கோமாதா சிலையோ படமோ கட்டாயம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, படமாவது வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளி அப்படி இல்லைன்னா பித்தளை எதுல வேணாலும் இருக்கலாம், பீங்கான்ல எதுல வேணாலும் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் பொழுது காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில சாமி படங்களை நீங்க பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோமாதாக்கும் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க. வீட்டுல ஏத்துகின்ற நித்திய விளக்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கும், இல்லைன்னா கஜலட்சுமி விளக்காக இருக்கும். அதனால நீங்க ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் தீபம் கூட ஏத்தலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம் பசு நெய் தீபம். குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க. அந்த தீபம் வந்து ஏற்றும் பொழுது உங்களுடைய மனசுல இருக்கிற வேண்டுதலை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னே சொல்லலாம் இந்த ஒரு மந்திரம். இதை நீங்க சொல்லும் பொழுது 21 நாட்கள் சொல்லுங்க, சீக்கிரமாக பலிதம் ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது. எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. உங்களால முடிந்தா எவ்வளவு தீபம் ஏத்த முடியுமோ ஏத்துங்க. அதிகாலை நேரத்துல தீபம் மட்டுமே ஏத்திட்டு இருந்தா வழிபாடு செய்யறதுக்கு நேரம் இருக்காது. அதனால குறைந்தபட்சமாவது ஒரு 2 தீபமாவது ஏத்துங்க. அதாவது ஒரு வெள்ளி விளக்கு ஏத்தலாம், இல்லைன்னா நீங்க ஏத்துகின்ற காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று ஏத்திட்டு ஒரு அகல் விளக்குல பசுமை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க. 21 நாட்கள் இதை தொடர்ந்து நீங்க செய்துக்கிட்டே வாங்க. அந்த நேரத்துல உங்களால வாசல் தெளித்து கோலம் போட முடிந்தால் போடலாம், இல்லைன்னா எந்த தவறுமே கிடையாதுங்க. நீங்க கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு பூஜை அறைய தொடச்சிட்டு, அதாவது பூக்கள் பழைய பூக்கள்லாம் இருந்தா எடுத்துட்டு நீங்க பூ வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இல்லம்மா எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நான் வாசல்ல கோலம் போடுறேன்னா போடுங்க. அது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால அதை பண்ணுங்க. நீங்க விளக்கெல்லாம் ஏற்றி விட்டு அப்புறம் நான் போய் வாசல் தெளித்து கோலம் போடலாம்னா போடலாம். ஏன்னா நம்ம உடனே வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது இல்ல, பொழுது விடிஞ்ச உடனே தான் போட போறோம். அதனால இந்த சந்தேகத்தை எல்லாமே நீங்க தவிர்த்துக்கோங்க. பூஜை அறையில வந்து உட்கார்ந்து ஒரு தீபத்தை ஏத்தி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வீடு துடைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப அழுக்காக இருந்தது, இல்ல அங்கங்க குப்பையா இருந்ததுன்னா பெருக்கிட்டு விளக்கை ஏற்றுங்க, அவ்வளவுதான். சரி, என்ன ஒரு மந்திரத்தை இப்ப சொல்லணும் அப்படின்றத ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரியை ச தீமகி தன்னோ தேனு பிரச்சோதயாத். இது கோமாதாவிற்கு உரிய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது என்ன வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்களோ அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்றத இப்ப பாத்துடலாம். நெய்வேத்தியமா ஏதாவது ஒண்ணு வைங்க, கோமாதாவுக்கு 2 வாழைப்பழமாவது வைங்க. முடியலன்னா வெள்ளம் கலந்த பச்சரிசி உருண்டிய நீங்க வைக்கலாம் பூஜை அறையில. நெய்வேத்தியமா இதை நீங்க பசுமாட்டிற்கும் அன்றைய தினமே எடுத்து கொடுத்துருங்க. 21 நாள் கண்டிப்பா இதை செய்யுங்க. 2 வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி சிறிதளவு அதுல வெள்ளம் கலந்து ஒரு உருண்டை பிடிச்சி பூஜை அறையில கோமாதாக்கு முன்பாக வச்சிருங்க. நினைத்த காரியம் உடனே நடக்கும் அப்படின்னு 21 நாளும் முழு நம்பிக்கையோட இந்த பூஜையை நீங்க செய்யணும். இப்படி செய்தீங்கன்னா அது கட்டாயம் நடக்கும். உங்களுடைய அந்த ஈடுபாடு பூஜையில மட்டும் இல்லாம நீங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய மனசுல அதை ஆழமா நினைங்க.
அதாவது இதன் கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்படின்னு நினைங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய முயற்சிக்கு துணை நிற்கும். அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேளையில இந்த கோ பூஜையை செய்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். அந்த தெய்வம் உங்களிடம் துணை இருக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் உங்களிடம் துணை இருக்கும். யார் வேணாலும் இந்த பூஜையை பண்ணலாம். நிறைய பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றிய பதிவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுல என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது, அம்மா நான் இந்த தீபத்தை ஏத்தலாமா, நான் ஏத்தக்கூடாது, ஏத்தலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. தாராளமா ஏத்துங்க. இறை வழிபாட்டிற்கு எந்த ஒரு தடங்கல்களும் கிடையாதுங்க. அதனால ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி, மனைவி மட்டும் ஏத்தலாம், இல்லைன்னா பெண்கள் நீங்க தனியாக இருந்தீங்கன்னா அவங்களும் ஏற்றலாம், வயதானவர்கள் யார் வேணாலும் இந்த பூஜையை ஏத்தலாம். அதிகாலையில குளிச்சுட்டு தீபத்தை ஏத்துங்க. குளிக்க அந்த நேரத்துல உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நல்லா சுத்தமாக இருக்கேன் அப்படின்னா நீங்க முகம் கை கால் கழுவிட்டே வந்து தீபத்தை ஏத்தலாம். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து உள்ளது. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 21வது நாள் முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்புங்கள். நம்பிக்கையோட எது செய்தாலுமே அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.